ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜோதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரீயம் டைம்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் அவல், 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் ஓமம் தண்ணியில் ஊற வச்சது, எண்ணெய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, சோடா மாவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிண்ணத்தில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயம், 2 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய், தண்ணியில் ஊற வச்ச ஓமத்தை ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். முறுக்கு குழாய் சைடில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க, அப்போ தான் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுட்டு முறுக்கு குழாயில் மாவை போட்டு சுற்றிக்கலாம். ஓமப்பொடி சீக்கிரமாக வெந்துடும், இந்த கலர் வந்ததுமே எடுத்துருங்க. 1 கிண்ணத்தில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக சோடா மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய், மாவை 1 தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஓட்டை போட்ட கரண்டியில் இன்னொரு கரண்டியை வச்சு மாவு ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் பூந்தி நல்லா வரும். இந்த கலர் வந்ததுமே எடுத்துடலாம். அடுத்து பொட்டுக்கடலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவல் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓமப்பொடியை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. மிக்சருக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிண்ணத்தில் ஓமப்பொடி, காரா பூந்தி, அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காணையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு காரசாரமான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.